يتخافتون بينهم إن لبستم إلا أشراه يتخافتون يتصارون رهزياً بيسي كل واركل يين رهزياً بيس رانك يتخافتون يدكا ويني بيس رانك أنك ولا حول خوف أنك ولا تدكنكل பயத்தை எல்லாம் பார்த்த நேரத்தில் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருவாங்க என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது நாம் நினைக்காத ஒன்று மகஷரில் நினைத்து கொண்டிருக்கோம் பதாலகம் மினல்லாஹி மாலம் எப்போ எகத்தசிப்போன் அவர்கள் எண்ணாத விடயங்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் இருந்து வெளியாகக்கூடிய நேரம் அது நாம் நினைச்சேக்க மாட்டோம் அத்தனை வெளியாகக்கூடிய நேரம் இப்போ அந்த பயத்தை பார்த்ததோட இவனுக்கு சத்தமெல்லாம் வெளியே வராது அடைஞ்சி போயிடும் அடைஞ்சிட்டு ரகசியம் பேசுவார்கள் கம்லபிஸ்தும் ஃபில்லாருள் அத்தது சீனின் எத்தனைப்பா பூமியில் வருஷங்கள் நீங்கள் தங்கியிருந்தீங்க கேள்வி என்ன எத்தனை வருஷம் தங்கியிருந்தீங்க பதில் என்ன லபிஸ்னா யோமன் அபோலயம் பதில் என்ன கேள்வி வருஷ கணக்கில் கேள்வி கேட்கப்படுது பதில் என்ன ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளுடைய சில நேரங்கள் யோம தக்கும் சாத் யுக்ஸிமல் முஜிரிமூன மாலபிசு வைரசா கதாலிக்க காணு யூஃபகூன் சாத் நிகழக்கூடிய நேரத்தில் முஜிரிமீன்கள் சத்தியம் பண்ணுவார்கள் மாலபிசு வைரசாக அப்போ மாலபிசு வைரசா சாத் நினைக்கின்ற நேரத்தில் எது அப்படின்னா என்ன கியாமத்து நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெளியே வந்த கபூர்ல இருந்து வெளியே வருவாங்க வந்து சொல்லுவாங்க மாலபிசு வைரசா நாம் ஒரே ஒரு மனுத்தியாலம்தான் இதில் நாம் இருந்தோன்னு அவர்கள் பேசுவார்கள் அப்போ என்னங்கிற விஷயம் ஒரு நாலு பேசுகிறாங்க அரை நாலு பேசுகிறாங்க பத்து நாலு பேசுகிறாங்க ஒரு மனுத்தியாலு பேசுகிறாங்க என்ன என்ன நினச்ச மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க பொய் சொல்கிறது கூடாது உலகத்திலே பொய் சொல்கிறது கூடாது அப்போ ஆகிறதுல போய் இருந்துட்டு பொய் சொல்லலாமா பத்து நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒன்பது நாள் ஒரு நாள்கிட்ட பாதி காலை மாலை இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டால் சகோதரர்களே அப்படி பொய் சொல்கிறதுக்காக வேண்டி அவங்க பேசுகிறது திடுக்கம் கலக்கம் வருகின்ற நேரத்தில் அதே மாதிரி அல்லாஹு தஆலா கபரில் வேதனை எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு நாற்பது வருஷம் பைன நஃபகத்தைன் யார் பழவுன் ரெண்டு ஊதுக்கும் இடையில் நாற்பது இருக்கிறது ரசூல்லா சொன்னாங்க நாற்பது எத்தனைன்னு சொல்லல அல்லாஹு ஆலம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கடையில் இந்த கபராளிகளும் என்ன செஞ்சுருவாங்க அவங்களும் கபருக்கெல்லாம் போத்தா பித்துருவாங்க அதில் ரஹ்மான் மட்டும்தான் உயிரோடு இருப்பான் இது குரானுடைய வேறொரு தஃப்சீர் சகோதரர்களே இப்போ இந்த நேரத்தில் எழுப்பி விட்டா எல்லாம் மறந்து போயிடும் அவங்க என்ன செஞ்சிடும் வந்து எல்லாமே மறந்து போய்விடும் என்ற ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே அப்போது அந்த மறதியின் காரணமாக தான் ஒரு நாளா ரெண்டு நாளா பத்து நாளான்னு மாறி மாறி பேசுவார்கள் என்பதை இந்த இடத்துல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அப்போது பொய் சொல்கிறது கூடாது அப்போ இங்கே பார்த்தா பத்துங்கிறாங்க ஒரு நாலுன்னு சொல்கிறாங்க ஒரு நாள்கிட்ட சில நேரங்கிறாங்க காலையுடைய சில நேரங்கிறாங்க மாலையுடைய சில நேரங்கிறாங்க இப்படி மாறி மாறி கதைக்கிறாங்கண்டா ஆகிரத்தில் பொய் சொல்கிறாங்கன்ற அர்த்தமாண்டி நாம் யோசிக்க வேண்டி வருவது உண்மையிலே அது அல்ல சகோதரர்களே என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மறதி ஏற்படுவது மறதி ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் கியாமத்தில் இருக்கக்கூடிய திடுக்கங்களையும் அதனுடைய கெடுதிகளையும் கண்ணுக்கு முன்னாலேயே காண்றாங்க காண்ற நேரத்தில் இந்த கியாமத்து இவ்வளோ நாள் பெருசாண்டு அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமை வருது ஏண்டா கேள்வி கணக்குக்காக வேண்டிய ஐம்பதினாயிரம் வருஷங்கள் நிற்கணும்னு சொல்லி சொன்னால் அடே இந்த அறுபது வருஷம் வாழ்ந்த கேள்வி வாழ்க்கைக்காக வேண்டிய ஐம்பதினாயிரம் வருஷம் கேள்வி கணக்குக்கே நிற்கணுமா அதுக்கு பிறகுதானா இதில் முடிவு நமக்கு தெரியும் இப்படின்ட்டு யோசிக்கிற நேரத்தில் அவங்க என்ன யோசிப்பான்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வயசிக்கிற அது அவங்களுக்கு குறைவாக தெரியும் ஆள் கொண்டு அவங்களுடைய நிலைமைக்கு தக்கன சில ஆட்களுக்கு பத்து நாள் மாதிரி தெரியும் சில ஆட்களுக்கு ஒரு நாள் மாதிரி தெரியும் மாலை மாதிரி தெரியும் காலை மாதிரி தெரியும் இப்படி அவளுக்கு விளங்கும் அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் அவர்கள் எவ்வளோ நாள் இருந்தாங்கிறத அறிந்து வைத்து தான் இருப்பார்கள் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியும் ஆனால் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் கொம்பையா பண்ணி ஒப்பிட்டு எடுத்து காட்டுகின்ற போது இப்போ வழங்குவாங்க
நாம துனியாட வாழ்ந்த வாழ்க்கை ஆகிரத்துல வாழ்க்கையோட யோசிச்சா நிகாயத்தில் கில்லா அற்பத்திலும் அற்பம் என்பதை அவர்கள் யோசிப்பார்கள். இன்னொரு விளக்கத்தை சொல்ற பாருங்க, அழகான விளக்கம். துனியாவுடைய வாழ்க்கை அவங்க நிக்கிற நேரம் முடிஞ்சு போயிருக்கும், முடியக்கூடியது. ஆகிரத்துடைய வாழ்க்கை அது முன்னோக்கி வரக்கூடியது. போனது முடிந்தது. அந்த போனதுடைய காலம், போனதுடைய அந்த காலம் பெரிசாக இருந்தாலும் கூட வருவதற்கு வரக்கூடிய காலத்து வாளம் சின்னதாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் போன அந்த பெருசி மனுஷனுக்கு யாருக்குமே விளங்காது. போன காலம் பெருசாக இருக்கிறது, வரப்போகிற காலம் சின்னதாக இருக்கிறது. ஆனால் போன காலத்தை அது பெருசாக இருந்தாலும் யாருமே கணக்கெடுத்த மாட்டாங்க. அது அது ஒரு உலகத்தில் மனிதனுடைய சிந்தனை அமைப்பு அப்படி தான். இப்போ பாருங்கள், எனக்கு ஒருத்தன் 25 லட்சம் ரூபா எனக்கு பொள்ளு போட்டுவிட்டான், அநியாயம் செஞ்சுட்டான். எனக்கு நடந்ததையே சொல்கிறேன். 25-50 லட்சம் பொள்ளு போட்டான். 2 வருஷத்துக்கு பின்னால் என்னை கூப்பிட்டு பிச்சை போடுறாப்புல எண்டை காசு எடுத்து 2 லட்சம் ரூபா தாரன்னு சொல்லி சொல்கிறான். மற்றெல்லாம் நஷ்டங்கிறான், சரியா? இப்போ எனக்கு போனது 50 லட்சம், அது பெருசு தான். ஆனால் கிடைக்க போகிற இந்த 2 லட்சம் தொகையில் சிறுசாக இருந்தாலும் கூட அந்த 50 லட்சம் போனதை விட இப்போ 2 லட்சம் கிடைக்கிறது பெருசாகிக்கும். ஏன்னு கேட்டால் நம்மளோட நிலைமை அப்படி ஈக்கிறதால நம்ம அதை யோசிப்போம். அந்த 2 லட்சமாவது கிடைக்கிற வாப்பா அப்படின்ட்டு கஷ்டத்தில் கிடக்கிறவன் யோசிப்பான். மற்றவன் என்ன சொல்லுவான், உன்னோட 2 லட்சம் தேவை ஒன்று தேவை தூக்கிப்போ, எல்லாத்தையும் ஆகிறதுல தான்னு சொல்லிடுவான். அப்போ சகோதரர்களே நல்லா விளங்கிக்கிடுங்க, போனது வந்து பெருசாக இருந்தாலும் கூட வரக்கூடியது சிறுசாக இருந்தாலும் கூட போனதை அனுபவித்ததால் பெருமதி இல்லை, வரக்கூடியதை அனுபவிக்க போகிறதால அது பெருமதி கூடியதாகவும் அது கூடுதலாக உள்ளது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் போனது சிறுசாக இருந்து வரக்கூடியது பெருசாக இருந்தால் இதான் துனியாவில் நிலைமை. துனியாவில் துனியாங்கிறது 50 வருஷம் 60 வருஷம், போனது சிறுசு. நான் சொன்னது போனது பெருசாக இருந்தாலே நமக்கு வந்து டோன்ட் கேர் மைண்ட் வந்துடும், அதை பற்றி நம்ம கணக்கெடுக்க மாட்டோம் வந்து. ஆனால் துனியா அது வந்து சின்னது, இப்போ போனது சின்னது, வரப்போகிறது பெருசாகிக்கும். இந்த நேரத்தில் இந்த போனதை பற்றிய யோசனையே வராது. பெருசாகிந்தாலே யோசனை வராது, சின்னதாக இருந்தாலும் வரையின யோசனை வரப்போகுது. இப்படி நீங்கள் இதை விளங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏன் 10ங்கிறான் 1ங்கிறாங்கன்னு சொல்லி போட்டு யோசிச்சா அவங்க பொய் சொல்லவில்லை. அந்த திடுக்கத்தின் காரணமாக 10 1 கதைக்கிறது என்ன கல் அதம், அது 0 தான்பா அப்படின்ட்டு சொல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் கதைத்து கொள்வார்கள் என்று அழகான முறையில் நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் இந்த தஃப்ஸீரை எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கு.